ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣ ನಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಜನ್ಮಾದ್ಯಸ್ಯೇತೋನ್ನತಸ್ಥಿತಿರತಶ್ಚಾರ್ಥೇ ತೇನೇ ಬ್ರಹ್ಮೋದಯಾಧಿಕವಜೆ ಮುಖ್ಯಂತಿ ಯತ್ಸೂರಯಃ ತೇಜೋ ವಾರಿಮುದಾಂ ಯತೋ ವಿನಿಮಯೋ ಯತ್ರ ಸರ್ಗೋ ಮೃಷಾ ಧಾಂನಾ ಸ್ವೇನ ಸದಾ ನಿರಸ್ತಗುಹಕಂ ಸತ್ಯಂ ಪರಂ ಧೀಮಹಿ. ಧರ್ಮ ಪ್ರವಜ್ಜಿತಗೈತವೋತ್ರ ಪರಮೋ ನಿರ್ಮಥನಾಣಾಂ ಸತಾಂ ವಿಹಿದ್ಯಂ ವಾಸ್ತವಮತ್ರ ವಸ್ತು ಜೀವನಂ ತಾಪತ್ರಯೋನ್ಮೂಲನಂ ಶ್ರೀಮದ್ಭಾಗವತೇ ಮಹಾಮುನಿಗತೇ ಕಿಂ ವಾ ಪರೈರೀಶ್ವರಃ ಸದ್ಯೋ ಹೃದ್ಯವರುಧ್ಯತೆ ತ್ರಗತಿಭಿಃ ಶುಶ್ರೂಷಭಿಸ್ತಕ್ಷಣಾತ್ ನಿಗಮಕಲ್ಪತರೋರ್ಗಳಿತಂ ಫಲಂ ಶುಕಮುಖಾದಮೃತದ್ರವ ಸಂಯುತಂ ವಿಪತ ಭಾಗವತಂ ರಥಮಾಲಯಂ ಮುಹುರಹೋರಸಿಕಾ ಭುವಿ ಪಾವುಕಾಃ. ವಂದೇ ಬೃಂದಾವನಚರಂ ವಲ್ಲವೀಜನವಲ್ಲಭಂ ಜಯಂತಿ ಸಂಭವಂ ದಾಮ ವೈಜಯಂತಿ ವಿಭೂಷಣಂ. ಅದ್ಭುತಮಾನ ಭಾಗವತ ಪುರಾಣತ್ತಿಲ್ಲ இப்பொழுது வியாச பகவான் கொஞ்சம் மனசுல சிரமத்தோட சரஸ்வதி தட்டத்துல சரஸ்வதி கரையில எழுந்தருளியிருக்கார். அப்பொழுது நாரதர் வரார். நாரதருக்கும் வந்தவுடனே அவர் தேவரிஷியா போயிட்டு அப்படினால அவருக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணமோ அத்தனை உபச்சாரங்களையும் பண்ணிட்டு அவருக்கு ஆசனம்லாம் சமர்ப்பிச்சுட்டு அவர் இவரும் உட்காந்துக்கிறார். இந்த சன்னிவேசத்தை தான் நாம இதுக்கு முன்ன பார்த்தோம். இப்போ அததம் சுகமாசீன உபாசீனம் பிருகச்சிரவாஹ தேவர்ஷி பிராஹ விப்ரர்ஷிம் வீணா பாணி ஸ்மயன் இவ. இப்படி பார்க்கிறேரா நாரதர். நாரதர் பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறேரா. என்ன சிரிப்புன்றது நாரதர் சிரிக்கிறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அது வியாசரை பார்த்தும் ஒரு சிரிப்பு சிரிக்கிறேராம். ரெண்டு பேரும் நன்னா உட்காந்துட்டு இருக்கா. ஒரு சிரிச்சுட்டு அவர் சொல்றேராம், பாராசரிய மகாபாக பகவதா கச்சிதாத்மனா பரிசுஷிதி ஹாரீர ஆத்மா மானச ஏவவா ஜிஜ்ஞாசிதம் சுசம்பன்னம் அபிதே முகதுத்பதம் கிருதவான் பாரதம் யத்தம் சர்வார்த்த பரிபிரம்மிதம் ஜிஜ்ஞாசிதம் அதீதம் ச பிரம்மயத்ன சனாதனம் ததாபி சோதஸ்யாத்மானம் அகிருதார்த்த இவ பிரபோ. அவர் புன்சிரிப்பு சிரிச்சத்துக்கு காரணத்தையும் சொல்றேர், அவரே சொல்றேர், நாரதரே சொல்றேர். இப்போ வியாசர் லோகோபகாரமா பெரிய காரியங்கள்லாம் பண்ணிருக்கேன். வேதம் பெருசா இருந்தது, அதை நாலு சாக்கையா பிரிச்சேர், நாலு சாகையா பிரிச்சு நாலு பேருக்கு அத்தியனத்தை அதை சொல்லி வச்சேர். சொல்லி வச்சதோட மாத்திரமில்ல, அவளுடைய சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையில இவா இவாள்லாம் இந்தந்த சாகையை அத்தியனம் பண்ணணும்ன்றதெல்லாம் ஒரு வியவஸ்தையை ஏற்படுத்தினார். அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கார் அவர். அதோட மாத்திரமில்ல, அத்தியனம் பண்றதுக்கு தகுதி இல்லாதவாள் இருக்காள் இல்லையோ, பாவம் ஸ்ரீ சூத்ராள்லாம் இருக்காளே, அவளுக்கும் வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயம்லாம் தெரியணும்ன்றதுக்காக மகாபாரதத்தை பண்ணுகிற கோஹன்யா. இவர் யாரு மகாபாரதக்கு பவேத்துன்ற பெருமாள் தவிர வேற யாரு மகாபாரதத்துக்காக ஆக முடியும்? சாட்சாத் பெருமாள் தான் வியாசரிடத்துல அனுப்பிரவேசம் பண்ணி மகாபாரதம் பண்ணிருக்கார். இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டும் கூட இன்னும் பார்த்தா ஒரு வியசனத்தோட உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நாமெல்லாம் ஒரு பெரிய காரியம் பண்ணா பசங்கள்லாம் பரீட்சை எக்ஸாம் எழுதினாக்க எக்ஸாம் முடிஞ்ச உடனே எல்லாம் கிருதகத்திய நாட்டம் முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி மறுபடியும் அடுத்தது வாசிக்கணும்ன்றதெல்லாம் பத்தி எண்ணமே கிடையாது. இப்ப முடிஞ்சு போச்சா, காலாண்டு பரீட்சை முடிஞ்சு போச்சா, அரையாண்டு பரீட்சை முடிஞ்சு போச்சான்னு உடனே பந்த தூக்கிட்டு விளையாடுறதுக்கு ஓடி போயிடுங்கள். அந்த மாதிரி இவர் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காரு. இவ்வளவு காரியம் பண்ண உடனே கிருதகத்திய நாட்டம் பயமுண்டு நிம்மதியா இருக்க வேண்டியது போக இன்னும் பண்ணல, ஏதோ பண்ணலன்ற மாதிரி ஒரு மனசுல ஒரு வேதனையோட இருக்க மாதிரி நாரதருக்கு பட்டுதான்.
அவர் நாரதர் கேட்கிறாரா, உம்மை பார்த்தா ஏதோ பெரிய நிறைய காரியம் எல்லாம் பண்ணிருக்காரு, ஆனா மானசீகமான வேதனை இருக்கா, வேதனை இருக்கா, சாரீரகமான இந்த சரீரத்துல உடம்பளவுல வேதனை இருக்கா, இல்ல நேர் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேரா, இல்ல எதனா பாக்கி இருந்துருக்கா, இவ்வளவு பண்ணின பிறகும் கூட வேதங்கள் எல்லாம் பிரிச்சிருக்கேர், சாக்கையா பிரிச்சிருக்கேர், வேதத்தை பிரிச்சிருக்கேர், வேதத்துக்குள்ள பல சாக்கை, வேதத்துல எதிர்வேதம்னா அதுல 100 சாக்கை இருக்கு, சாம வேதம்னா 1000 சாக்கை, அவாவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்கையை அத்தியனம் பண்ணா கூட போறோம், சில பேர் த்விவேதி த்ரிவேதி எல்லாம் கூட இருக்கு, சில பேருக்கு அந்த மாதிரி எல்லாம் வேத அத்தியனம் பண்றதுக்கெல்லாம் வழி சொல்லியிருக்கார். அதே மாதிரி நமக்கு எல்லாம் ஒரு சாக்கை ஏற்பட்டிருக்குன்னாக்கா அந்த சாக்கையை அத்தியனம் பண்ணிட்டு தான் மீதி சாக்கையை அத்தியனம் பண்ணலாம், அதாவது வேதாத்தியனம் வேற வேதமே அத்தியனம் பண்ணலாம். இப்ப நான் எஜுர்வேதமா இருக்கு, சாமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன சொல்லிட்டு சாம வேதத்தை நான் முதல்ல அத்தியனம் பண்ணக்கூடாது, நான் எஜுர்வேதத்தை அத்தியனம், அதுக்கு சாகாரண்டர்னு சொல்லுவா. இப்படி எல்லாம் வியவஸ்தை ஏற்படுத்தி வேதம் நிலைக்கணும், வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் அதுல இருக்கிற தர்மங்களை எல்லாம் எல்லாரும் அனுஷ்டானம் பண்ணணும்ன்றதுக்காக இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கு. இவ்வளவு பண்ணின பண்பாடு நீர் என்னென்னலாம் நினைச்சாரோ நினைச்சின்றது மொத்தம் பண்ணிட்டேரா என்று கேட்கிறான். ததாபி சோசசி ஆத்மானம் அகிருதார்த்த இவ பிரபோ, அப்படி இருந்தாலும் கூட தான் செய்ய வேண்டியது செய்யாதது மாதிரியே வேதனைப்பட்டு இருக்குங்களாம். அப்பா அம்மாவுக்கு தெரியும் அந்த வேதனைகள்லாம். பார்த்தோம்னாக்கா பசங்களை நல்லா வளர்ப்பா, அதோட இல்லை நல்ல குழந்தைகளா இருப்பா, நிறைய வாசிப்பு சொல்லி கொடுப்பா, நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடுப்பா, எல்லாம் பண்ணுவா. அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காது இருந்துன்னாக்கா அப்பா அவளுக்கு வேதனை தெரியும். அந்த மாதிரி இவர் எல்லா காரியமும் பண்ணிருக்கு, இருந்தாலும் ஒரு வேதனை அவருக்கு மனசுல இருக்கு. உன்னை பார்த்தாக்கா மனசுல வேதனையோட இருக்க மாதிரி இருக்க, அது என்ன சொல்லுன்னு சொன்னாராம். அஸ்யுமே சர்வமிதம் தயோக்தம் ததாபி நாத்மா பரிதுஷ்யதே மே தன்மூலம் அவ்யக்தமகாத போதம் பிரச்சாவஹே ஸ்வாத்மபவாத்மபூதம். வாஸ்தவம் நீர் எப்படியோ தெரிஞ்சுண்டு இந்த விஷயத்த கேட்கிறேன், நான் ஏதோ செய்ய வேண்டியதை செய்யாதவன் மாதிரி தான் நான் இருந்துருக்கேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் எவ்வளோ காரியம் பண்ணிருக்கேன்ற மாதிரி உமக்கும் தோணலாம், ஆனா என்ன பண்ணலை, எது பண்ண வேண்டியது நான் பண்ணாத இருந்துட்டேன்றது எனக்கு தெரியல, அதை நீர் தான் சொல்லணும். அதை சொல்லி இது நீர் இது பண்ணாததுனால தான் உனக்கு மனசுல ஒரு உறுத்தல் இருந்துருக்குன்றத நீர் தான் சொல்லணும் என்ன சொன்ன அவர். எங்கேயானா எனக்கு என்ன பார்த்துருக்கோம் உன் மனசுல இருக்கிறதுக்கெல்லாம் நீ எப்படி தெரியும், என்ன சொல்லிட போறார் என்ன ஒரு பயம். அதுக்காக தான் அவர் சொல்லிட்டு உமக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்பவும் ஒத்துக்கல நாரத, எனக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாதுன்னு எப்படிப்பா சொல்ல முடியும், நான் என்ன பெருமாளான்னு கேட்டேன். நீர் பெருமாளுக்கு மேற்பட்டவர்னு சொல்லி சொல்ற. உபாசிதோ யத் புருஷா புராண பராவரேஷா மனசைவ விஸ்வம் சிருஜதி அவதி அத்தி குணைஹி அசங்கா. இதுதான் வேதாந்தம் இந்த இடத்துல. நீ எப்பவுமே பெருமாளை உபாசனம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்ற, எப்பவும் பெருமாளை தியானம் பண்ணிட்டு இருக்க, பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கேன். அந்த பெருமாளை எப்படி சொல்றேன்றது தான் பார்க்கணும். இங்க மனசைவ விஸ்வம் சிருஜதி அவதி அத்தி, பெருமாள் தான் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கிறதோட மாத்திரம் இல்ல, அவர் தான் ரக்ஷணம் பண்றார், லயத்துக்கும் காரணமாக இருந்துருக்கார். இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவராக இருந்தாலும் கூட இந்த பிரகிருதின்றது சத்வரஜஸ்தமோமயமான பிரகிருத்தியா போயிட்டபடினால இதுல போய் இந்த குணங்கள்லாம் பெருமாளிடத்துலயும் இருக்குமோ ஒட்டிக்குமோ என்னமோ என்று கேட்டா இதனுடைய சம்பந்தமே இல்லாமல் பிரகிருத்தியில இருக்கிறத எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறேன்னு சொல்றார். அப்போ இப்படி பகவானுடைய யதாவஸ்திதமான ஒரு சொரூபத்தை நீர் தெரிஞ்சின்றிருக்கார். தெரிஞ்சின்றிருக்கிறது மாத்திரம் இல்ல, பகவத்குண விசேஷங்கள் எல்லாம் நன்னா அறிஞ்சின்றிருக்கார். அறிஞ்சதோட மாத்திரம் இல்ல, நீர் லோகம் மொத்தம் சுத்திண்டு வந்துருக்கார், மூணு லோகத்தையும் சுத்திண்டு வந்துருக்கார். திரிலோகி மந்தஸ்டாரோ வாயுர் இவாத்ம சாட்சி அர்க்கைவ திரிலோகி மந்தஸ்டரகா. அந்த இப்படி நீர் லோகம் மொத்தம் சுத்தின் இருக்கிறதுனால அங்க இருக்கிறவாள் எல்லாருடைய சூரியன்
சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தினால எல்லா வஸ்துக்களையும் வெளிப்படுத்துற மாதிரி, அந்தந்த வஸ்துக்களை மேல் புறத்தோற்றம் எல்லாத்தையும் காண்பிக்கிற மாதிரி, நீர் உம்முடைய பிரகாசத்தினால எல்லா வஸ்துவையும் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி வாயு எல்லாத்துக்கு உள்ளுக்குள்ளையும் பிரவேசிக்கும். அந்த மாதிரி அவாவா மனசுக்குள்ள இருக்கிறத கூட நீர் தெரிஞ்சுட்டு இருக்கு. பராவரே பிரம்மணி தர்மதோ விரதைஹி ஸ்நாதஸ்ய மேன் அந்யூனம் அலம் விசக்ஷா. ஆகையால எனக்கு நீர் சொல்லணும், நீர் எனக்கு தெரியாதுன்னெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு, நான் வேதவியாசரா வேதவியாசர்னு பேர் எடுத்துட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன், இந்த வேத சாகையெல்லாம் பிரிச்சிருக்கேன், லோகோபகாரமா எத்தனையோ காரியம் பண்ணிருந்தா கூட ஏதோ ஒரு காரியத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன், அந்த காரியம் என்னன்றது நிச்சயம் உமக்கு தெரியும், எனக்கு என்னப்பா தெரியும், உன் மனசுல இருக்கிறதுன்னெல்லாம் சொல்லி ஏமாத்தாதையும் நீர் தான் எனக்கு சொல்லணும்னு நாரதரை பார்த்து வியாசர் கேக்குறே. கேட்ட அப்ப நாரதர் சொல்றேர், பவதானுதித பிராயம் யசோ பகவதோ மலம் எனை வாசோ நதுஷ்யதே மன்னே தத்தர்ஷனங்கேலம். இப்போ நாரதருக்கு வியாசரிடத்துல ஒரு அனுகம்ப ஒரு தய வந்தது. ஐயோ பாவம், இவ்வளவு காரியம் பண்ணிட்டு தான் ஏதோ ஒன்னு பண்ணாத மாதிரி நினைச்சுட்டு சோக்கிக்கிறேரு, அவருக்கு நாம சகாயம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அப்ப அவர் சொல்றே, வாஸ்தவம் நீர் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கேர், ஆனா ஒரே ஒரு காரியம் பண்ணல, அந்த ஒரு காரியம் பண்ணாததுனாலதான் உம்ம மனசை பொறுத்த வரைக்கும் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ இல்ல பண்ண வேண்டியதை பண்ணாத போயிட்டோமோன்ற எண்ணம் எல்லாம் உமக்கு வந்துட்டு இருக்குன்னார். பவதா நுதித பிராயம் யசஹா பகவதா அமலம் ஏனை வாசோ நதுஷ்யதே நதுஷ்யதம் நதுஷ்யதே மன்னே தத்தர்சனம் கிளம். எல்லாம் பண்ணேற பெருமாளுடைய குணங்களை பத்தி, பெருமாளுடைய அவதாரங்களை பத்தி, பெருமாளுடைய சேஷ்டித்தங்கள், பெருமாளுடைய ஸ்வரூபத்தை பத்தி, பெருமாளுடைய விபவத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, ஆகையாலதான் உங்க மனசு இப்படி இருக்குன்னு இங்கேயும் ஒரு ஜாக்கிரதையான வார்த்தை போட்டிருக்க. என்னன்னா பிராயம்னு சொல்லி சொல்லியிருக்க, சொல்லாத மாதிரிதான் அர்த்தம். ஏன்னா விஷ்ணு சகஸ்ரநாமமே மகாபாரதத்துல தான் வருது, அங்கங்க கிருஷ்ண பரமாத்மாவனுடைய விசேஷ்டித்தங்கள்லாம் பலவற்றை அவர் சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லியிருந்தாலும் கூட பெருமாளுடைய அவதாரத்தை சொல்றதுக்காகவே ஏற்பட்ட ஒரு கிரந்தத்தை அவர் பண்ணல, அதனாலதான் உங்க மனசு கொஞ்சம் சஞ்சலப்படுறதுன்னு சொல்லி சொல்ற. அதோட இதே மகாபாரதத்துலதான் சிவசகஸ்ரநாமமும் வருது. இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொன்னமானாக்க ஒரு கன்ஃபியூஷன் வருது, ஒரு குழப்பம் ஏற்படுறது, ஒரு நிச்சய ஞானம் ஏற்படுறது இல்லை. ஆகையால பெருமாள் ஒத்தரை தான் நாம சேவிக்கணும், தேவதாந்திரங்களை சேவிக்க கூடாது, தேவதாந்திரங்கள்லாம் நமக்கு பலனை கொடுக்கிறவர்கள் அல்ல என்கிற விஷயத்துல மகாபாரதத்தை பாஷ்டமானாக்க அதுல தீர்மானம் ஏற்படாது, அதை நீர் பண்ணல. யதா தர்மாதயஸ்தார்த்தா முனிவர்யானுகீர்த்திதா நததா வாசுதேவஸ்ய மகிமாஹ்யனுவர்ணிதா. நிறைய கதை, எங்கெங்கயோ கதை, திருதராஷ்டிரனுடைய கதை, மகாபாரதத்துல இல்லாத கதையே கிடையாது, யார் யாருடைய மகர்ஷிகளுடைய கதை எல்லாம் இருந்துருக்கு அதுல, எல்லாத்தையும் நீர் சொல்லியிருக்கு. எங்கேனா பெருமாளுடைய கதையை சொல்றதுக்காகவே வந்திருக்குன்னு சொல்றதா? ஒரு இடத்துல கூட கூட பாசிங் ரெஃபரன்ஸ்லதான் பெருமாளுடைய கதையை சொல்லியிருக்கே தவிர, பெருமாளுடைய கதையே சொல்றதுக்குன்னு ஒரு காரியம்ன்றது நீர் பண்ணல, அதனாலதான் உமக்கு மனசுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுறது. இப்போ ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி பெருமாளுடைய கதை இல்லாத விஷயங்களை எவ்வளவு சொன்னாலும் கூட, எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் அது பெரியவாளுக்கு சாதுக்களுக்கு ஏற்புடையதாக ஆகாது. இப்ப எல்லாரும் மானச சஞ்சாரம் பண்ற, மானசன்றது ஒரு பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு ஹிமாலயம் பக்கத்துல, அதுக்கு முன்ன இருந்துட்டு இருக்கு, அங்க ஹம்சங்கள்லாம் சஞ்சரிக்குமா, அந்த ஹம்சங்கள்லாம் சஞ்சரிக்கிற இடத்துல ஒரு குடத்து நிறைய ஜலம் தீர்த்தம் வச்சிருக்குது, தீர்த்தம் வச்சிருக்கச்சே அந்த தீர்த்தத்தை காக்கா வேற தொட்டுடுத்து, காக்கா தொட்ட தீர்த்தத்தை யாரானா சாப்பிடுவாள? ஒத்தரும் சாப்பிட மாட்டா. அந்த மாதிரிதான்
நீர் வச்சிருக்கிறது கிரந்தம் உத்தமமான கிரந்தமா இருந்தா கூட அது பெருமாள் விஷயமா இல்லாது போயிடுத்துனாக்க அது யாரும் பெரியவா யாரும் அதை சீண்ட மாட்டான்னு சொல்லி சொல்றார். இப்போ காளிதாசன் மாதிரி மகாகவி கிடையவே கிடையாது. சாக்குந்தலத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு வரியும் அற்புதமாக இருக்கும். உத்தர ராமச்சரித்தம் பௌபூதியினுடைய உத்தர ராமச்சரித்தம் பார்க்கணும். அப்படியே கண்ணில் ஜலம் வரும். அந்த மாதிரி உத்தர ராமச்சரித்தத்துல ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். அது அப்படியே அழுதுண்டு தான் வாசிக்கணும். அப்படி ஒரு ரசகர்ப்பமாக இருக்கக்கூடிய கிரந்தங்கள். அது யாரான பாராயணம் பண்றாள? உத்தரம் பாராயணம் பண்ணல. ஏன்? அதுக்கு காரணம் என்னன்னாக்க அவள்லாம் தன்னுடைய கவித்துவத்தை பிரகடனம் பண்றதுக்காக பண்ணின கிரந்தங்கள். இது பரம புருஷார்த்தத்தை ஜனங்களுக்கு தெரிவிக்கணும்ன்றதுக்காக ஏற்பட்ட கிரந்தம் இல்லை. அதனாலதான் அதை யாரும் பாராயணம் பண்றதில்லை. இதே சுவாமி தேசிகனுடைய சீசூக்திகள் பார்த்தோம்னாக்க ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகம் இருந்தா கூட, திவ்யதேச ஸ்லோகம் இருந்தா கூட அதை நாம அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் பண்றோம்? புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது, முக்தி பர்யந்தமான புருஷார்த்தத்தை கொடுக்க வல்லது. அப்படி எம்பெருமான் விஷயமாக இல்லாத ஒரு இது எவ்வளவு பண்ணியிருந்தாலும் பிரயோஜனம் இல்லாததான் போகும். அதையெல்லாம் சொல்றேன்ன. இதே பெருமாள் விஷயத்துல, ஏதோ பெருமாள் விஷயத்துல சொல்றேன்னு ஒரு ஸ்லோகம் பண்றேன், ஒரு ஸ்தோத்திரம் பண்றேன்னு பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்லோகத்திலுமே தப்பு தப்பா பண்ணிருந்தா கூட அது கூட பெருமாளுடைய திருநாமம் கணக்கு இருந்ததுன்னாக்க அத பெருமாள் ஏற்று பெயர்னு சொல்லி சொல்ற. தத்வாக் விசர்க்கோ ஜனதாக விப்ளவஹா யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபி. பிரதி ஸ்லோகம் அபத்தவத்யபி. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அபத்தமா இருந்தா கூட நாமான்யனந்தசோங்கிதானி யச்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவா. அதுல கணக்கு பெருமாளுடைய திருநாமம் கணக்கு இருந்துடுத்துனாக்க நாமான் அது வந்து அனந்தசிய யசோங்கிதானி, அனந்தனாக இருக்கிற எம்பெருமானுடைய புகழை பரப்பக்க உடையதாக இருந்துடுத்துனாக்கா சரி, அதை பாடுறவா, அதை காயந்தி கிருணந்தி சாதவா, அதை எல்லாம் சிருணந்தி, அதை கேட்கறது, அதை கேட்டுக்கிற, அதை எல்லாத்தையும் கதையந்தி அந்த மாதிரி சொல்லிருக்கேன்னு சொல்லி சொல்லுவா. இங்கதான் ராமசப்தத்துக்கு சொல்லணும், ராமராம ராமராமான்னு சொல்லியிருந்தாக்கா வந்து ரொம்ப விசேஷம். ராமநாமத்தை எப்ப பார்த்தாலும் சொல்லியிருந்தாலும் விசேஷம், அது சர்வ விதமான பலத்தையும் கொடுக்கும். காசியில யார் யாரெல்லாம் கடைசியில பிராணனை விடுறாளோ அந்த சமயத்துல ராம தாரக மந்திரத்தை ஈஸ்வரனே சிவபெருமானே அவ காதுல வந்து உபதேசம் பண்றாளாம், ராமா என்று அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றாளாம். அப்படி ராமநாமத்தை சொன்னாக்க மோட்சம் சித்தமா போயிடுறதுன்னு சொல்லிருக்கு. யாரோ ஒரு பையன், அந்த பையன் ராமா ராமான்னு சொல்லுன்னு சொல்லி சொன்னான். அந்த பையன் காதுல முதல்ல ரா காதுல விழல, அவன் மரா 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 மரான்னு நின்றான். இப்படி மராமரான்னு சொன்னாலும் கூட அங்கேயும் ராமசப்தம் இருந்துட்டு இருக்கு. ஒரு மாவு விட்டா ராமதான் இருந்துட்டு இருக்க போறது. அப்போ எப்படி சொன்னாலும் ராமசப்தத்தினால பெருமாளுடைய திருநாமம் இருக்கிறபடினால அவனுக்கும் புருஷார்த்தம் சித்திக்கிறதுன்னு சொல்லி இது பெரியவாள்லாம் சம்பிரதிபன்னமா சொல்ற ஒரு கதை. இதுக்கு மூலம் என்னன்னு கேட்டோம்னாக்கா இந்த பாகவத ஸ்லோகம் தான் இதுக்கு மூலமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி பெருமாளுடைய ஒரு எண்ணம் இல்லாமல், பெருமாளை நினைக்காமல், சாத்விகத்தியாக புரஸ்தரமாக ஒரு கர்மாவை அனுஷ்டிக்காமல், நாம எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் எது பண்ணாலும் அது நசோபதே, அது சோபிக்காது, அது யாரும் அதை ஏத்துக்க மாட்டா. அஹோமாக பவானமோ அமோகதற்கு சுச்சிசிரவா சத்யரதோ திருதவிரதா ஒரு கிரமசிய அகில பந்த முக்தையே சமாதி நானுஸ்மரத த்விசேஷ்டிதம். ஆகையில உமக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நான் என்ன பண்ணணும், பெருமாளுக்கு உருக்கிரமம்னு ஒரு திருநாமம். உருக்கிரமம்னாக்க திருவிக்கிரமனாக இருந்துருக்கு. தன்னுடைய அடிகளால் மூணு அடி வச்சு இது பண்ணார். இந்த வாமனையும் திருவிக்கிரமனையும் போற்றாத மகர்ஷிகள் கிடையாது, ஆழ்வார்கள் கிடையாது. தேசியம் எங்கேயான கொண்டு வந்தா கூட அங்க என்ன பண்ணுவான்னா அங்க வாமனையும் திருவிக்கிரமனையும் கொண்டு வந்தா கொன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னுஞாலம் வளர்ந்த பிரான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் சொல்றார், கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார். ஆனா உடனே என்ன பண்ணார்,
அது கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் யாருன்னா அன்று ஞாலம் அளந்த பிரான், அன்னைக்கு லோகத்தெல்லாம் அளந்த யாரே திருவிக்ரமன் அவதாரம் பண்ணி அவர் தான். இப்ப அவர் தான் எங்க இருக்காருன்னா திருவேங்கடமலையில எழுந்துள்ள இருக்காருன்னா பரன் சென்னு சேர் திருவேங்கடமாமலை ஒண்ணுமே தொழனம் வினை ஓயுமே. இப்படி திருவிக்ரமாவதாரத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் எங்க பார்த்தாலும் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் தான் ஓங்கி உலகளந்த உத்தமனாக போயிட்டு, ஆகையால அவர் எல்லா இடத்துலையும் உலக அளந்ததுக்கே காரணம் என்னன்னாக்க தன்னுடைய திருவடியினுடைய சம்பந்தத்தினால எல்லாருக்கும் முத்திரை போடுறே, நீ எல்லாம் என்னுடைய தாசபூதன் என்னுடைய தாசபூதன் லோகத்துல இருக்கிறவா மொத்த பேர் மேலையும் அசேஷம் அவிசேஷம் பங்கஜயன் சரண பங்கஜயனாங்கிதம்னு சொல்லி சொல்ற, இதுல இன்னார் இனியார் என்று இல்லாமல் அவர் படித்தவனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் ஒண்ணுமே படிக்காதவனா இருந்தாலும் எல்லாருடைய தலைமையிலையும் பெருமாள் தன்னுடைய திருவடியை வச்சு ஒரு முத்திர பதிக்கிறேற, இது மாதிரி எந்த அவதாரத்திலயும் நடக்கல. அப்போ லோகோபகாரமாக இருக்கிறது, அவர் இருக்கச்சேயும் உபகாரம் பண்ணிருக்க, அவதார தசையில இருந்தவாளுக்கு இந்த பாக்கியம், அப்புறம் இருக்கிற வாளுக்கும் அவர் திருவடியிலேருந்து ஏற்பட்ட கங்கையில ஸ்நானம் பண்ணாக்க சமஸ்த பாப நிவர்த்தி ஏற்பட்டு போயிட போறது, எப்படி எல்லாம் பண்ணிருக்கிற அப்படின்னால நான் உனக்கு சொல்றேன். அந்த திருவிக்ரமனுடைய ஒரு கதை இருக்க, அவருடைய ஒரு கிரமத்து அகில பந்த முக்தையே சமாதினா அனுஸ்மர தத் விசேஷ்டிதம், அவருடைய பெருமாளுடைய சேஷ்டைகள் அவதார திசையில என்னென்ன பண்ணேரோ அது மொத்தத்தையும் நினைஞ்சிக்கோ நினைச்சுக்கோ, அதெல்லாம் நீர் சொல்லும், அது ஒரு கதை, அதையே ஒரு கிரந்தமாக ஏற்றும், அப்படி பண்ணேருனாக்க உம்முடைய மனசு நிம்மதி ஏற்படும் அப்படின்னு. நகுத்ரசித் க்வாபிச துஸ்திதா மதிஹீன் லபேத வாதாஹன நௌரி வாஸ்பதம். என்னாகும் லோகத்துல இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கோம்னாக்க, ஒரு சமுத்திரத்தின் நடுவுல ஒரு போட்டுல போயிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கச்சே பெரிய காத்து அடிக்கிறது, அந்த கரைக்கு போக முடியாது, எந்த பக்கம் போறதுன்றதும் தெரியல கரையும் தெரியல, அது போகவும் முடியாத ஒரு நிலையில இருந்துட்டு இருக்கோம். இந்த நிலையில நமக்கு ரக்ஷணம் பண்ணக்கூடியது பகவன் நாமோச்சாரணம் தான், பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லிட்டு இருக்கேன் நமக்கு, இதுதான் வரும் வேற ஒண்ணும் வேண்டியதில்லைன்னு சொல்லி சொல்றார். இப்படி தியக்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரே பஜன் அபக்வோத பதேஹி ததோ யதி. ஒரே ஒரு காரியம் பண்ற, நாம எல்லாம் வந்து இந்த பலனுக்காக இப்ப நான் பையன் சின்ன பசங்களா இருக்குன்னாக்க நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும்ன்றதுக்காக ஏகிரி ஸ்தோத்திரம்னு சொல்லி சொல்லாத, அந்த மாதிரி சொன்ன வேண்டாம். பெருமாள் ஸ்தோத்திரத்தை நான் பண்ணா போறோம், பெருமாளை நான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் நித்தியம் சொன்னேன்னாக்க தானா பெருமாள் நமக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுக்க போறேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல, போன வாட்டி ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் 10 times சொன்னேன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரல, இருந்தா கூட இனிமேல் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹயக்ரீவ ஸ்தோத்திரமே சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பலனை உத்தேசிச்சு எந்த காரியமும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். தியக்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரே பஜன்னு, நீங்க ஸ்வதர்மம்ன்றதுக்கு இதெல்லாம் தான் பாகவதத்துல இருக்கச்சே வேற வேற அர்த்தங்கள்லாம் பண்ணிடுவா. ஸ்வதர்மம்னா ஸ்வாபீப்சித பலார்த்த தர்மம்னு அர்த்தம், தான் எது வேணும்னு எந்த பலத்தை வேணும்னு நினைக்கிறாளோ அதுக்காக செய்யக்கூடிய செயல் இருக்க அதுல வரச்சே நாம பலத்தை எதிர்பார்க்காமல் அத காரியத்தை பண்ணணும் என்பது சொல்ற. நாம ஸ்தோத்ரானுசந்தானம் பண்றதுன்றது பலார்த்தம் இல்ல, ஸ்ரீஸ்துதி அனுசந்தானம் பண்றது பணத்துக்காக இல்ல, இப்படி இல்லாமல் ஸ்ரீஸ்துதி அனுசந்தானம் பண்ணமானாக்க தாயாருக்கு பிரீத்தி ஏற்படும், தாயார் சகல மங்களத்தையும் நமக்கு கொடுப்பா என்கிற ஒரு எண்ணத்தோட நாம பண்ணணும். இப்படி யாரெல்லாம் பண்றாளோ ஹரே ஹே சரணாம்புஜம் பஜன்னு அபக்வோதபதே ததோயதி எத்ரக்வாங்கோவா பத்ரமபூத் நமுஷ்ய கிங்கோ வார்த்தம் ஆப்தோ பஜதாம் ஸ்வதர்மதா. ஆகையால சொல்றேன் நானு, நீங்க எல்லாருமே நான் சொல்றோம், இப்ப இதுதான் வந்து நீர் பண்ண வேண்டிய ஒரு காரியம். இவ்வளோ விஷயத்துல சொல்லியிருக்கேன், தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 விதமான புருஷார்த்தங்கள், அதுல தர்மம் அர்த்தம் காமம் இது மூணும் மகாபாரதத்துல சம்பூர்ணமாக இருக்கு. மோட்சத்துக்கு வேண்டியதான விதி இருக்க, அந்த விதி அதுல சொல்லல, அதுவும் அது ஏதோ பாசிங் ரெஃபரன்ஸ்ல 1 or 2 தான் சொன்னார்.
துமாத்மானம் அகாத்மானம் மாவே ஹியமோகதிருக்கு பரஸ்ய பும்சா பரமாத்மனக்கலாம் கலம் அஜம் பிரஜாத்தம் ஜகத சீவாய தன் மகானுபாவாபிதயோதிகண்யதாம். வாஸ்தவம் நீர் சொல்ற எனக்கு பெருமாளுடைய விருத்தாந்தம்லாம் தெரியாத, உமக்காவது தெரியுமோ என்னவோ, நாரதர் எல்லா இடத்துலயும் சுத்திட்டு வந்திருக்கேன், அங்கங்க என்னென்ன நடந்தது எப்ப போனது எல்லாம் தெரியும். பராசரத் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது நான் என்ன பண்றது என்று நினைக்கிறேன். கிடையாது கிடையாது, அதுக்குதான் நாரதர் அவரை பார்த்து சொல்றார், உம்மால முடியாதது எதுவுமே கிடையாது, நீர் பெருமாளை சிந்தனம் பண்ணேர்னாக்க நீர் எல்லாம் பண்ணலாம். நீர் யாரோ ஒண்ண, நீர் சாட்சாத் பெருமாளுடைய அம்சம்தான். தும் ஆத்மனா ஆத்மானம் அவேஹி அமோகதிருக்கே பரஸ்ய பும்சா பரமாத்மனா கலாம். பரஸ்ய பும்சா பரமாத்மனா கலாம், அவருடைய அம்சமாக, பரமாத்மாவாக இருக்கிற கண்ணனுடைய அம்சம், எம்பெருமானுடைய அம்சமாக நேர் இருக்கச்சே, உமக்கு தெரியாது, வேற ஒருத்தர் வந்து சொல்லணும்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகையால இதம் ஹி பும்சா தபசஸ்ருதஸ்ய பூர்த்தஸ்ய புத்ததத்தயோஹோ அவிச்சிதோர்த்தா கவிபிஹி நிரூபிதா யதுஸ்லம கோஸ்லோக குணானுவர்ணனம் யதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். எம்பெருமானுடைய உத்கிருஷ்டமான குணங்கள், அந்த குணங்களை வர்ணனம் பண்றதுதான் கவிகளாக இருக்கிறவாளுக்கெல்லாம் ஏற்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீரே பெருமாளுடைய அம்சமா போயிட்டே, இப்படி தர்மார்த்தங்களுக்கெல்லாம், தர்மார்த்த காமங்களுக்கெல்லாம் ஏற்றதாக இருக்கக்கூடிய செயல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, மோட்சசாதனமாக இருக்கக்கூடிய, அதுவும் எல்லோருக்கும் உபயோகமாக, மோட்சசாதனமாக வேதத்துல கூட உபாசனம் சொல்லியிருக்கு, அந்த உபாசனம் எல்லாம் பண்ணலவேனாக்க எல்லாராலையும் பண்ண முடியுமா? அது அத்தனை பேருக்கு அதுக்கு ஞானம் இருக்கு, எத்தனை பேருக்கு தகுதி இருக்கு, சக்தி இருக்கு. இப்படி ஞானம் சக்தி எல்லாம் இல்லாதவாள்லாம் என்ன பண்ணுவா? அவளுக்கு ஹரிநாம ஸ்மரணம் பண்ணா போருமே, அந்த ஹரிநாமம் பெருமாளுடைய விசேஷமான கதைகளை நீர் தெரியப்படுத்தணும், அதுக்காக தான் சொல்றேன். அப்போ இந்த பாரு, எனக்கு இது சொன்னா உடனே நம்பிக்கை வராது, ஏன்னா உம்மால முடியும், இது பண்ணாதான் எல்லாம் சிரேயசெல்லாம் ஏற்படும், நீர் கிருதகத்தியரா வேர்னெல்லாம் சொல்றேன். என்னுடைய கதையை எடுத்துப்போம், நாம்மளே ஒரு இடத்துல சொல்றோம், இந்த டாக்டர்கிட்ட போனாக்கா உடம்பு குணமாகும்னு நம்ப சொல்றோம், சொன்ன மாத்திரத்துல எதிர இருக்கவா நம்ப மாட்டா, உடனே என்ன சொல்லுவான் இவா, என்ன பண்ணுவான்னா, எனக்கே ரொம்ப உடம்பு முடியாது இருந்து அந்த டாக்டர்கிட்ட போன, ஒரே ஒரு ஊசி போட்ட இல்ல ஒரே ஒரு மாத்திரை கொடுத்தார், எனக்கு எல்லாம் சரியா போயிடுத்து என்று சொன்னமானாக்க அதுல ஒரு பிரத்யேகம் வரும், அதுல ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக நாரதர் சொல்ற தன்னுடைய விருத்தாந்தத்தையே சொல்றேன், நான் அகம் புராதீத பவே அபவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஸ்ய நவேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவவாதினாம் சுஸ்ரூஷணே பிராவிருஷி நிர்விவட்சிதா விவட்சதாம். நான் யாரோ ஒரு வேலைக்காரியனுடைய பையனா இருந்தேன், சின்ன பையன், நான் எனக்கு ஒரு 5 வயசு தான் இருந்து, அப்போ கூட நான் என்ன பண்ணனாக்க பெரிய மகான்களுக்கெல்லாம் நான் சுஸ்ரூஷம் பண்ணேன், ஏன்னா எங்க அம்மா சுஸ்ரூஷம் பண்ணா, அதனால பெரிய மழைக்காலமா இருந்தா கூட நான் அவளுக்கெல்லாம் அந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் சுஸ்ரூஷ பண்ணேன். அந்த சுஸ்ரூஷ பண்ணச்சே சின்ன பசங்க தானே, அதுல ஒரு சாபல்யம், சபலம் இல்லாத காரியத்தை பண்ணேன். இப்ப ஒரு பார்ப்போமே, ஒரு மகர்ஷி இருக்கு, மகர்ஷி அவர் சாப்பிட்றதுக்காக ஒரு பழம் கொண்டு வாடான்னு சொல்றேன், அந்த பழத்தை எங்கேயோ இருக்கிற பேக்கெட்ல இருந்து பழத்தை கொண்டு வரான், சின்ன பையனா இருக்கான், 5 வயசு பையன், இவனும் பசியா இருந்துட்டு இருக்கான், அந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்தான்னாக்க இவனுக்கு மாத்திரம் அந்த மாம்பழம் பழம் இருக்குதுனாக்க அதை சாப்பிடணும்னு ஆசை வராதான்னா, ஆனா அந்த புத்தி இல்லவே இல்லாத, இது மகர்ஷியினுடைய நியமனம், மகர்ஷி என்ன கேட்கிறாரோ அதை நாம பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு சுசுரோஷம் பண்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் அந்த மாதிரி நடந்துட்டேன் தானே, அதோடு மாத்திரம் இல்ல நான் ஒரு காரியம் பண்ணேன் தானே, உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோ த்விஜைஹி சகிருத்ஸ்மபுங்கே ததபாஸ்தகில் பிஷா ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதசா தத்தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே. அந்த பிராமணாலாம் சாட்ட பிற்பாடு அதனுடைய மீதி உச்சிஷ்டம், இப்ப இது எச்சலவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பாண்டஸ்தமாக இருந்ததா கூட இருக்கலாம், அந்த மீதிய அவா கொடுத்து
அப்ப நீதான் சாப்பிடுறா குழந்தைன்னு சொல்லி அவா கொடுத்து அதுக்கப்புறமா ஒருவேளை தான் நான் சாப்பிடுவேன். இப்படி அவளிடத்துல நான் ரொம்ப பிரீத்தியாக இருந்து அவளுக்கும் என்னிடத்துல ரொம்ப பிரீத்தியாக இருந்தா அவள்லாம் சமதரிசிகள், எல்லா பிராணிகளையும் சமமாக எல்லாம் ஞானைக்காக்காரமாக பாக்குறவா எல்லா ஆத்மாவையும். அப்படி இருந்தாலும் கூட என்னிடத்துல ஒரு பெரிய பிரீத்தியோட அவ இருந்தா அப்ப நித்தியம் அவள்லாம் கிருஷ்ண கதைய ஒத்தருக்கு ஒத்தர் சொல்லிட்டு இருப்பா. நான் அதை ஸ்ரத்தையா அவ சொல்ற கிருஷ்ண கதையை நான் கேட்டுட்டு இருப்பேன். இப்படியே பல காலம் தள்ளித்து கடைசியில் அவ என்ன பண்ணான்னாக்க, ஞானங்குஹ்யதமம் யத் சாட்சாத் பகவதோ தீதம் அன்பவோச்சன் கமிஷ்யந்தாஹ கிருபயா தீனவத்சலாம். அவள்லாம் கடைசியில் என்ன பண்ணான்னா, அவளுக்கு ரொம்ப ரகசியமான பகவத் விஷயம் இருக்க, அந்த விஷயத்தை எனக்கும் உபதேசம் பண்ணா. இப்படி உபதேசம் பண்ணதுனால அதையே நான் மனசுல எப்ப பார்த்தாலும் நினைச்சுண்டு அசக்கிருத்து எல்லா சமயத்திலையும் அதையே தியானம் பண்ணிண்டேன், அதை அனுஸ்மரணம் பண்ணிந்தேன். நானே இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டதுன்னு தன்னுடைய கதையை சொல்லிட்டு வரேன். இப்படி சொல்லச்சே இதோட சொல்லி இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நாம ஓம் நமோ பகவதே துப்பியம் வாசுதேவா யதீமகி பிரத்யும்னாய நிருத்தாய நம சங்கர்ஷனாய இதி மூர்த்தியபிதானேன மந்திரமூர்த்தி மமூர்த்திகம் யஜதே யஜ்ஞ புருஷம் சசம்யக் தர்சன புமான். யாரெல்லாம் நல்ல அறிவோடு இருக்கிறாளோ இப்படி வாசுதேவ துவாதசாட்சரத்தை சொல்லி பெருமாளை எப்பவும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருப்பா, பெருமாளை நினைச்சிட்டு இருப்பா, தியானம் பண்ணிட்டு இருப்பா, அவரை உபாசனம் பண்ணுவா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா, நானும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தேன்னு சொல்லி முடிச்சுட்டேன். இப்ப இதோட பாதிதான் எடுத்து இது ஜென்மாந்தரத்துல அதாவது இதுக்கு மின் கல்பத்துல நாரதர் எப்படி இருந்தேன்ற விஷயத்த சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா எப்படி நாரதரா ஆனேர், என்ன ஒரு புண்ணியம் பண்ணினதுனால நாரதரா ஆனேர்ன்றத சொல்லலையே, அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தான் வியாசருக்கு. அதுக்காக தான் மறுபடியும் கேட்கிறேராம், வியாச விமாச்சா பிக்ஷுபிஹி பிரவசிதே விஜயானாதேஷ்டிஸ்தவாம் வர்த்தமானோ வயசாத்யேதம் ஏததஹம் கிமகரோத் பவானு வயசாத்தியே ததா கிமகரோத் பவான். சரி, நீ சின்ன பையனா இருக்கு, அஞ்சு வயசுல இவா கொடுத்ததெல்லாம் சாப்பிட்டேன், அப்புறம்லாம் நீர் என்ன பண்ண எப்படி ஆச்சு என்னன்னு சொல்ற. அதுக்கு தன்னுடைய விருத்தாந்தத்தை சொல்ற. எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு பையன், ஏகாத்மஜா மே ஜனனி யோஷின் மூடா சக்கிங்கரி. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவ ஒரு வேலைக்காரி, அதனால அவ இயல்பாகவே பெண்ணு, அதுலேயும் ஒன்றும் தெரியாதவள், வேலைக்காரி வேற. எப்படி இருந்தவள் எங்க அம்மா, அப்படி இருந்தாலும் கூட அவளுக்கு ஒரே பிள்ளையா போயிட்டு அப்படின்னால என்னிடத்துல அவ்வளவு பிரீத்தி. மையாத்மஜே அனன்யகதம் சக்கரே ஸ்னேகானுபந்தனம் சா அஸ்வதந்திரா. அவளுக்கு ஒரு சுவாதந்திரமே இல்லாதவளாக இருந்தா அப்படி, ஆனா எப்ப பார்த்தாலும் என்னுடைய க்ஷேமத்தையே நினைக்கிறவளாக இருந்துட்டு இருக்கா. இப்படி ஏதோ இருந்துட்டே இருந்தா அவ மனசெல்லாம் எங்க அம்மாவனுடைய ஒரு ஞான விசேஷம்தான், இந்த குழந்தை நன்னா இருக்கணும், குழந்தை நன்னா இருக்கணும்னு இதையே நினைச்சிருந்தா எங்க அம்மா. அதனால என்ன இப்படி ஒரு கால விசேஷம், எது நல்லதுன்றது அவளுக்கு தெரியாது. ஆனா பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணச்செல்லாம் என் குழந்தை நன்னா இருக்கணும், என் குழந்தை நன்னா இருக்கணும்ன்றதுதான் பண்ணிண்டா, பிரார்த்தனை பண்ணிண்டா. ஒரு கால விசேஷத்துல அவளும் போயிட்டா, போன பிற்பாடு நான் ஒண்டியா போயிட்டேன் நானு. ஆனா அந்த சமயத்துல கூட அம்மாவனுடைய அனுகிரகத்தையும் இத்தனை மகர்ஷிகளுடைய அனுகிரகத்தையும் நான் நினைச்சுண்டு ஒரு பெரிய ஒரு காடு, அந்த காட்டுல போய் நான் வந்து தபஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நானு என்று சொல்ற. ஜலாசயம் ஜலாசயம் சிவஜலான் நளினி சுரசே வீதா சித்திரஸ்வனைஹி. அந்த இடம் எப்படி இருக்கும், நான் இருந்த இடம்னாக்க இது ஒரு ஜலாசயத்தோடு இருக்கும், இது வந்து ரொம்ப அழகா இருக்கும், பட்சிகள்லாம் அந்த இடத்துல வந்து கண்ணா சப்திச்சுட்டு இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும். அப்படி அந்த இடத்துல தியாயத சரணாம் போஜம் அந்த பெருமாளுடைய திருவடிகளை நான் பார்த்துட்டு நான் பெருமாளையே நினைச்சிருந்து உறக்க அந்த பகவன் நாம அவ சொல்றதுக்கு சங்கோச்சம் இல்லாமல் உறக்க சொல்லிண்டு நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன். அப்படி ஒரு சமயத்துல சாட்சாத்கார துல்லியமான ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ அவ சொன்ன,
இல்ல இந்த நிலையோட கூட இந்த சரீரத்தோட கூட பகவத் சாட்சாத்காரன்றது உனக்கு ஏற்படாது, நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன். நானு பிரம்மாவனுடைய சதுர்முக பிரம்மா இன்னொரு கல்பத்துல சதுர்முக பிரம்மாவனுடைய சரீரத்திலேருந்தே இப்படி மரீச்சி போன்ற மகர்ஷிகள்லாம் எப்படி அவள்லாம் அதுல இருந்து அவதாரம் பண்ணாலோ அதே மாதிரி நீயும் அவதரிச்சு தேவரிஷின்ற ஒரு விவகாரத்தோட கூட எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவராக பெருமாளுடைய கதையை எப்பவும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறவராக நீர் இருப்பேர்னு சொல்லி அவ சொன்னா அதே பிரகாரம்தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. நான் எல்லாரையும் எல்லா பெருமாளுடைய கதைகளையே எப்பவும் சொல்லிண்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு நான் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கேன். இப்படி பகவன் நாம சங்கீர்த்தனத்தினுடைய மகிமை இப்படிப்பட்டதாக இருக்கிறதுனால பெருமாளுடைய குணங்களை மாத்திரமே சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தத்தை ஒரு புராணத்தை நீர் நிர்மாணம் பண்ணணும் என்று நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்றார். இந்த உபதேசம்தான் பாகவதம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது என்பது விஷயம். இப்படி எல்லாரும் பகவன் நாம உச்சாரணம் பண்ணிண்டு பெருமாளுடைய குணங்கீர்த்தனம் பண்ணினமானாக்க பகவத அனுகிரகம் நமக்கு சித்தம் என்பதை இந்த அத்தியாயங்கள் மூலமாக பாகவதம் நமக்கு தெரிவிக்கின்றது. நாமளும் பகவன் நாம ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடின்னு சொல்லி நாம சங்கீர்த்தனம் பண்ணி நாம கிருதார்த்தராகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.